சென்னையில் தனியார் பேருந்துகளை இயக்க அனுமதி அளிக்க திட்டமிட்டுள்ளதற்கு எதிர்ப்பு. தமிழக அரசை கண்டித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். சென்னை மாநகரில் தனியார் பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செய்திருப்பதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம். மக்கள் விரோத முடிவினை உடனே கைவிட வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தல். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி நிஜாமுதீன் கைது. கர்நாடக மாநிலம் கோளாறில் இருந்தவனை சுற்றி வளைத்து பிடித்த தனிப்படை போலீசார். வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தில் மருத்துவ வசதி இல்லாததால் 9 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்த பரிதாபம். உறவினர்கள் தமிழக ஆந்திர சாலையில் மறியல் போராட்டம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே காட்டு யானை தாக்கி அடுத்தடுத்து 2 பேர் பலியானதால் பொதுமக்கள் அச்சம். ஆட்கொள்ளி யானையை பிடிக்க மலை கிராம மக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள உணவகத்தில் சாப்பிட்ட பிரியாணியில் பூரான் கிடந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு நடத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் அருகே விளையாட்டு பயிற்சிக்கு சென்ற கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டல். பயிற்சியாளரை கைது செய்த காவல்துறையினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற எருதுவிடும் விழா. மாடுகள் முட்டியதில் 15-க்கும் மேற்பட்டோர் காயம். தைரியத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையிலான போராட்டம். பாஜக விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. நான் வேண்டுமா அல்லது ஏக்நாத் ஷிண்டே வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஆதரவாளர்கள் மத்தியில் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பேச்சு. ஒளியின் வேகத்தை போல் 3 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய பிரமோ சூப்பர்சானிக் ஏவுகணை சோதனை வெற்றி. இலக்கை துல்லியமாக தாக்கியதாக இந்திய கடற்படை தகவல். ஐக்கிய நாடுகள் சபை கட்டிடத்தின் முன்பு இந்திய எதிர்ப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட விவகாரம். சுவிட்சர்லாந்து தூதரை அழைத்து எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா. பாகிஸ்தான் அரசுக்கு சேர வேண்டிய பரிசு பொருட்களை சட்டவிரோதமாக விற்ற வழக்கு. கைது நடவடிக்கைக்கு அஞ்சி முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தலைமறைவு. கிரீஸில் 57 பேரை பலி கொண்ட பயங்கர ரயில் விபத்து. உயிரிழந்தவர்களுக்காக நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோ. சிறிய படகுகளில் வரும் அகதிகளுக்கு அனுமதி மறுக்கும் வகையில் சட்டம் இயற்ற பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் திட்டம். புதிய மசோதாவை நாளை தாக்கல் செய்ய ஆளும் கட்சி முடிவு. குஜராத் அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. 3 விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணி த்ரில் வெற்றி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்குமா பெங்களூர் அணி? 4வது லீக் போட்டியில் மும்பை அணியுடன் இன்று மோதல்.
ஒரு நாள் தொடரில் வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் இங்கிலாந்து அணி. கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வங்கதேச அணியுடன் இன்று பலப்பரீட்சை. தனது 8 வயதில் தந்தையால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நடிகை குஷ்புவின் பேட்டி.